ஒரு சூசி தொழிற்பள்ளி ஊட்டி. சென்னை ஆரம்பத்திலேயே மலைவாழ் பகுதி மக்களுக்கு வாழ்க்கை உயர்த்தவும் வேலைவாய்ப்பு பெற்றுத்தரவும் ஒரு தொழிற்பயிற்சி பள்ளி தேவையின் உணர்ந்த ஸ்ரீயா இது ஆரம்பித்தார். வெளிநாட்டு உதவியுடன் அருத்தந்தை பெரான் தெரசா அனந்த இல்லம் மாணவர்களுக்காக தொடங்கினார். 1959 இந்நிறுவனம் கர்நாடக மறை மாவட்ட இயேசுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அருத்தந்தை சார்போன் லாரன்ஸ் என்பது புலாசி நிறுவனத்திற்கு வளர்ச்சி வகுத்தார்கள். மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க 1961 புது சூசை பெறும் மாணவ இல்லம் ஆரம்பிக்கப்பட்டது. 1968 காப்பத்தோப்பில் மரவ அறுவை ஆலை நிறுவப்பட்டது. 1981 ஏற்கனவே செயல்பட்டு வந்த கார்பெட்ஜியுடன் ட்விட்டர் எம்எம்வி தொழிற்பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டன. பல ஆண்டுகள் இந்த நிறுவனத்தில் பணியாற்றிய அரிச்சகோதரி சிம்மனோட்டோ இந்த வளர்ச்சிக்கு வித்திட்டவர். 1999 இந்நிறுவனம் மதுரை மாநிலம் இயேசபையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அடுத்த இனிஷ் அமல்ராஜ் முதல்வராக தலைவராக பணியாற்றினார். இந்தியாவிலேயே முதல் முறையாக இயேசோ சான்றிதழ் இவற்றிற்கு கொடுக்கப்பட்டது. நிறுவனம் தேவைக்காக கணினி பதிவு செய்யும் கருவி நவீன இயந்திரங்கள் கனவு வாகனம் ஒளிபெயர்ச்சி முறையான வாங்கப்பட்டன. அருள்தந்தி சூசராஜ் தலைமையில் வெல்டிங் பிரிவு விரிவாக்கப்பட்டது. நவீன வசதிகளுடன் புதிய சபை சூசேப்பர் மாணவ இல்லம் ஆரம்பிக்கப்பட்டது. நிறுவனத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சான்றிதழ் பெற்று வெளியேறி நம் நாட்டு பல இடங்களில் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் பெரும்பகுதியினர் குறிப்படுத்தப்பட்ட சேர்ந்தவர் என்பதை நிறுவனம் பெருமை கொள்கிறது. தற்போது நிறுவனத்தில் அருள்தந்தையர்கள் பலரி இசையராஜ் வில்சன் ஆல்பின் பொறுப்பேற்று நடத்தி வருகின்றனர். புனித சூசையப்பர் தொழிற்பள்ளி வளாகத்தில் உள்ள இந்த புனித சூசையப்பர் மாணவர் இல்லத்தில் தற்போது 40 மாணவர்கள் தங்கி பயில்கின்றார்கள். இந்த மாணவர்கள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து இங்கு வந்து தங்கி தங்களது படிப்பை தொடர்கின்றார்கள். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் ஒரு சில மாணவர்கள் கேரளாவிலிருந்தும் இங்கு வந்து தங்கி பயில்கின்றார்கள். விடுதியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு காலை மற்றும் மாலை ஆகிய இரு நேரங்களிலும் படிப்பிற்கான நேரம் ஒதுக்கப்படுகின்றது. மேலும் அவர்கள் தங்களது உடல் மற்றும் உள்ளத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள மாலை நேரங்களில் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. மேலும் அவர்கள் தங்களது கலை திறமைகளை வளர்த்துக் கொள்ள அவ்வப்போது கலை நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. மேலும் சிறப்பாக 10-12 அரசு பொதுத் தேர்வை எழுதாத தேர்ச்சி பெறாத மாணவர்கள் தாங்கள் இந்த இடத்தில் அவர்கள் தனது தேர்வினை தேர்ச்சி பெற வாய்ப்புகள் அமைத்து கொடுக்கப்படுகின்றன. ஆக இந்த மாணவர்கள் எல்லாம் இங்கு தங்கி பயிலும் மாணவர்களை ஒரு முழு மனிதராக மாற்றுவதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். 30 பக்கத்தில் வந்ததும் 30 சூரியன் வெண்ணிலா வெப்பத்தை தாங்குமா? வணக்கம். ஊட்டியில் இருக்கிற புனித வளநாத் தொழிற்பயிற்சி மையமானது வாழ்க்கையில் குறிப்பாக தங்களுடைய பள்ளி வாழ்க்கையில் தோல்வியை தழுவிய மாணவர்களுக்கு வாழ்க்கை கல்வியை கொடுத்து அவர்கள் வாழ்வில் வளம் பெற இந்த தொழிற்பயிற்சி மனைகளானது உதவி செய்து கொண்டிருக்கிறது. இங்கு வெல்டிங் துறையை பற்றியும் மேலும் மர வேலை சம்பந்தப்பட்ட கார்பன்ட்ரி வேலைகளை பற்றியும் மாணவர்கள் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள். மர வேலை சம்பந்தமாக 3 இங்கு தங்கி வாழ்க்கை பாடத்தோடு தொழிற்கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள். தொழிற்கல்வியை கற்றுக்கொள்கிற இம்மாணவ செல்வங்கள் தொழிற்கல்வியோடு நின்று விடாமல் அதனை தங்களது அனுபவ வாழ்க்கையிலும் கற்றுக்கொள்ள பல்வேறு மர வேலைகளை எடுத்து செய்கிறார்கள். பள்ளி கல்லூரிகளுக்கு தேவையான
எழுது பொருட்கள், மேஜை, கபோர்ட்ஸ், மற்ற அனைத்து விதமான தேவைகளையும் எம் மாணவர்கள் அனுபவபூர்வமாக கற்றுக்கொண்டு அவற்றை இந்த கலைமனைகள் செய்து பல்வேறு கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் கொடுத்து உதவுகிறார். இதன் வழியாக இவர்களால் சாதிக்க முடியும். இவர்களும் வாழ பிறந்தவர்கள், இவர்களும் கடவுளின் பிள்ளைகள், திறமை மிகுந்தவர்கள் என்ற பல்வேறு வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டு செல்கிறார்கள். மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களது வளர்ச்சியை காணுகிற போது மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் பில்டிங் துறையிலும் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஆசிரியர்களும் மாணவர்களோடு இணைந்து அவர்களோடு உழைக்கிறார்கள். இதன் வழியாக ஆசிரியர்களும் மாணவர்களும் வளமான வாழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வளநார் தொழில் பயிற்சி மையம் என் மாணவர்களது வாழ்க்கையில் புதிய அத்தியாயமாக, வாழ்க்கைக்கு புதிய முகவரியை கொடுக்கிறது. என் மாணவர்களின் வளர்ச்சி எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவர்கள் வளமானவர்களாக, நலமானவர்களாக, ஆசி பெற்றவர்களாக வாழ்கிறார்கள், வாழ்வார்கள். அதை பார்ப்பது எமக்கு மகிழ்ச்சி, எமக்கு பெருமையாக இருக்கிறது.